வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும். இப்போ நாம் நாகலிங்கம் என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இம்மூலிகையானது பரவலாக தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது. இது காடுகள் மலைகள் போன்ற பகுதிகளில் தானே வளரக்கூடிய பெரிய மர இனமாகும். இதனுடைய உயரம் 60 அடிக்கு மேலும் வளரக்கூடியது. இம்மரத்தை சிவ ஆலயங்களில் அதிகமாக வைத்து வளர்க்கிறார்கள். இதன் இலைகள் நீண்ட இலைகளாக மாற்றடிக்கில் அமைந்திருக்கும். இதன் பூக்கள் சிவந்த நிறத்தில் ஒரு நாகம் லிங்கத்தின் மேல் தலை வைத்தது போன்ற ஒரு அமைப்பில் காணப்படும். இதன் காய்கள் பீரங்கி குண்டுகளை போன்று, அதாவது பெரிய சைஸ் பந்து போன்ற ஒரு அமைப்பில் இருக்கும். இது விதைகள் மூலம் இனப்பெருக்கம் ஆகிறது. இதன் மலர்கள் சிவனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. இப்பூவை பார்க்கும் பொழுது ஒரு அதிசய மலராகவே பார்க்க முடிகிறது. இதனுடைய இலை பூ பட்டை காய் யாவும் மருந்தாக பயனாகிறது. இதற்கு மாற்று பெயராக ஆயில்யம், ஆவுடையார் மரம், நாகப்பாலா, நாகப்பூ மரம், நாகமல்லி மரம், நாக அர்ஜுனம் என்றும் கூறுவதுண்டு. இதனுடைய பொதுவான குணம், இந்த நாகலிங்கத்தின் இலையானது நுண்கிருமிகளை போக்க வல்லது, தோல்வியாதியை குணப்படுத்தும் ஆற்றல் பெற்றது. இதன் பூக்கள் பலவிதமான ஊரல் படைகளை போக்கும் வல்லமை படைத்தது. இதன் பட்டையானது வாயை பற்றிய ரோகத்தை குணப்படுத்த சிறந்தது. இப்போ இதை வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். பெரும்பாலும் இம்மரத்தின் காய்களில் நச்சுத்தன்மை உள்ளதால் இம்மூலிகையை வெளிப்பிரயோகத்திற்கு மட்டுமே அதிகம் பயன்படுகிறது. இதனுடைய இலைகளை கொஞ்சம் கொண்டு வந்து அதனுடன் குப்பை மேனி இலையை சம பாகமாக சேர்த்து மைபோல் அரைத்து சோரி, சிரங்கு, தினவு, தடிப்பு, கிரந்தி இவைகளுக்கு தடவி சிறிது நேரம் கழித்து குளிக்க மேல் குறிப்பிட்டவை யாவும் குணமாகும். இதனுடைய பூவை கொஞ்சம் கொண்டு வந்து அதனுடன் சம பாகமாக சீமை அகத்தி பூவையும் சேர்த்து மைபோல் அரைத்து ஊரல் படைகள், சொறி, கிரந்தி, அரிப்புகளால் ஏற்படுகின்ற ரணங்கள், மூலத்தினால் உண்டாகுகின்ற ரணங்கள் இவைகளுக்கு பூசி குளித்து வர யாவும் குணமாகும். இந்த நாகலிங்க மரத்தில் இருந்து செதுக்கி எடுத்த பட்டை 100 கிராம் அளவிற்கு கொண்டு வந்து அதனுடன் 10 கிராம்பு சேர்த்து இடித்து 1/2 லிட்டர் நீர் சேர்த்து கொதிக்க வைத்து அந்த கஷாயத்தில் தினமும் வாய் கொப்பளித்து வர பல்லாட்டம், பல்லரணை, ஈறுகளின் வீக்கம், பற்களில் ஏற்படுகின்ற சொத்தை இவைகள் யாவும் குணமாகும். இதனுடைய 50 கிராம் பட்டைகளை கொண்டு வந்து அதனுடன் 5 மிளகு சேர்த்து இடித்து சிறிது மஞ்சள் கூட்டி கஷாயமாக செய்து விஷ ஜுரம், மலேரியா ஜுரம் இவைகளுக்கு 50 மில்லி வீதம் கொடுத்து வர குணமாகும். இந்த நாகலிங்க மரப்பட்டையுடனும் பூவுடனும் பல கூட்டு மூலிகைகள் சேர்த்து மருந்து தயாரிப்பதுண்டு. அம்மருந்தை உள்ளுக்கு சாப்பிட தொழுநோய், மூலநோய், திரேக தடிப்பு, விஷ ஜுரம், அற்ப விஷங்கள், படைகள், கிரந்தி, செவ்வாப்பு இவைகள் யாவும் குணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.